அனைவருக்கும் வணக்கம். பக்தி ட்ரீம் மேக்கர் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். உங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் மீனலோச்சனி. இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, கோலம். கோலம் தானே, இதுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? கோலம் வெறும் கோலம் மட்டுமல்ல, கோலம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை அலங்கோலமாக கூட செய்யும். என்னம்மா சொல்றீங்க, கோலம் அலங்கோலமாக மாற்றுமா? ஆமா, எந்த நாள்ல நம்ம கோலம் போடணும், எந்த வகையான கோலம் போடணும், எதை போடக்கூடாது, எந்த நாட்கள்ல கோலத்தை போடக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். கோலம் கட்டாயமாக போட வேண்டும். இந்த கோலம் போடுறதுனால நமக்கு என்ன பயன்? இந்த கோலம் எப்ப போடணும்? காலையில 6 மணிக்குள்ள நம்ம கோலத்தை போடணும். சரி, நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் தவற நினைக்க வேண்டாம், அது சோம்பேறித்தனத்தினுடைய உச்சக்கட்டத்துல இருக்கு. சிக்கர் வாங்கி ஒட்டிடுறாங்க. அந்த சிக்கர் பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஆனா நாளடைவில் அது பல்லு காட்ட ஆரம்பிச்சிருது. அப்போ தினந்தனும் நம்ம கோலம் போடுறது முக்கியமா? நிச்சயம் முக்கியம். நீங்க நினைக்கல, நம்ம நல்லா தான் இருக்கோம், ஆரோக்கியமா தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் மட்டும் குளிச்சுட்டு அப்படியே விட்டுடுறோமா? இல்லையே, தினந்தனம் குளிக்கிறோம், தினந்தனம் பவுடர் போடுறோம், தினம் மேக்கப் போடுறோம், தினம் சாப்பிட்றோம். அதே மாதிரி தானே நம்முடைய நிலமகள், நம்முடைய பூமாதேவி, அவளை அழகுபடுத்த வேண்டாமா? அவளை அழகுபடுத்துறது தான் நம்முடைய கோலம் அப்படிங்கிறது. இந்த கோலத்தை காலையில 6 மணிக்கு முன்னாடி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லையா, குறைஞ்சது ஒரு 6:30க்குள்ளேயாவது போட்டுடுங்க. 7 மணிக்கு மேல கோலம் போடுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. எனக்கு எப்ப சௌகரியமோ அப்பதான் போடுவேன் அப்படின்னு 10 மணிக்கு 12 மணிக்கு அதுக்கப்புறம் ராத்திரி நேரத்துல கோலம் போட்டு வைக்கிறது மாதிரியான மிக அபத்தமான செயல் எதுவுமே கிடையாது. ராத்திரியில நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, காலையில எழுந்து எங்களால கோலம் முடியலன்னா ராத்திரியே போட்டு வைக்கிறாங்க. இது மிகவும் தவறான செயல். இது கூட நம்முடைய வாழ்க்கையை அலங்கோலமாக மாற்றுவதற்கு ஒரு காரணமாக இருக்கு. அதனால காலையில எழுந்த உடனே பெரிய கோலம் போட வேண்டாம். அதுவும் வாசல் படி. நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நிலவாசலுக்கு பூஜை செஞ்சு அதுல 5 பொன்னெல்லாம் போட்டு அதுக்கு என்னென்ன பூஜை எல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நிலவாசல் வச்சு அப்புறமா வீடு கட்டி முள்ள கொடுத்தன போறோம். அப்ப இந்த நிலவாசல் அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த நிலவாசலுக்கு முதல்ல தண்ணீர் தெளிச்சு தொடச்சிட்டு வாசல் படிக்கு அடுத்தது முதல்ல இருக்கக்கூடிய இடம், அது பெரிய இடமோ சின்ன இடமோ, அதை தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு அழகான கோலம். சரி, என்ன மாதிரியான கோலம் போடணும்? கூடுமான வர சிக்கல் கோலத்தை தவிர்த்திடுங்க. சிக்கல் கோலம் அப்படிங்கிறது அழகான கோலம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் சிக்கல் கோலத்தினால பல பேருடைய வாழ்க்கையில பல சிக்கல்கள் ஏற்படுது. அதனால என்ன மாதிரியான கோலம் போடலாம்? படிக்கோலம். சரி, படிக்கோலம் எங்களுக்கு போட தெரியாது, பூக்கோலம் போடுங்க, புல்லு வச்ச கோலம் போடுங்க, குழந்தைங்களுக்கு கோலம் போட சொல்லி கொடுங்க. பெரும்பாலான தாய்மார்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, என் குழந்தை படிச்சா போதும், வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், உங்க குழந்தைங்களுக்கு முதல்ல கோலம் போட கத்துக் கொடுங்க. அது எதுக்காக அப்படின்னா, அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வெரி வெரி பெஸ்ட் மெத்தட் அதுதான். அப்போ புள்ளி வச்சு கோலம் போடும் பொழுது அவங்களுடைய கவனம் முழுவதும் அந்த கோலத்துல இருக்கு. அப்போ படிப்புல அவங்களுடைய கவனம் சிதறாம இருக்கிறதுக்கு இந்த கோலம் மிகச்சிறந்த ஒரு நல்ல வழியாக இருக்கும். அதே மாதிரி கோலம் போடும் பொழுது குழந்தைங்க குனிஞ்சு கோலம் போடுவாங்க. அப்படி குனிஞ்சு கோலம் போடும் பொழுது அவங்களுடைய முதுகு தண்டு வளையும். அப்படி முதுகு தண்டு வளையும் பொழுது கர்ப்பப்பை போன்ற நோய்கள் வராமல் தடுக்கும். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ரகசியம். வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டு செம்மண் இட சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள். செம்மண் இடுறது எதுக்காக அப்படின்னா, அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்தது. இன்னைக்கு நம்ம பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறோம், சுத்தியில டைல்ஸ் எல்லாம் போட்டுறோம்,
அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, செம்மண் வச்சு சுற்றியிலும் அழகாக வைப்பாங்க. அப்போ அந்த செம்மண் வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, புழு பூச்சிகள் உள்ளே வராது, தேவையற்ற விஷக்கிருமிகள் உள்ளே வராது. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் செம்மண் வச்சு கோலம் போடுவாங்க. இந்த செம்மண் வச்சு கோலம் என்னைக்கு போடலாம் அப்படின்னா, செவ்வாய் வெள்ளியில் போடலாம். வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காதுகுத்து, கல்யாணம், நிச்சயதார்த்தம், வளகாப்பு, இந்த நாட்களில் செம்மண் வச்சு கோலம் கண்டிப்பாக போடுங்க. என்னதான் நீங்க வண்ணப்பொடி கோலம் போட்டாலும், செம்மண் வச்சு கோலம் போட்டீங்கன்னா அதனுடைய அழகே ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி மாக்கோலம் ரொம்ப ரொம்ப நல்லது. அரிசி மாவால் நம்ம மாக்கோலம் போடும் பொழுது அதை புழு பூச்சிகள் சாப்பிட்றதுக்காக வருது. இதனால என்ன ஆகுதுன்னா, அனைத்து உயிர்களுக்கும் அது உணவாக போகுது. நம்முடைய வள்ளலார் சொல்லார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. அதே மாதிரி அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட, உன்னத நோக்கத்தோட கொண்டு வந்தது தான் இந்த கோலம் அப்படிங்கிறது. இந்த கோலம் அழகான படிக்கோலம், பூக்கோலம், இவற்றை அரிசி மாவால் போடுங்க, ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க. அதே மாதிரி சாக்பீஸால் கோலம் போட்டுட்டு மூணு நாளைக்கு அப்புறமா கழுவி விட்டுட்டு மறுபடியும் போடுறது தயவு செய்து வேண்டாம். தினம் தினமும் அரிசி மா கோலத்தில் கோலம் போடுங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மகாலட்சுமியை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான ஒரு வழி எது அப்படின்னா, முதல்ல கோலம் தான். இப்போ உங்கள் வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, வரக்கூடிய விருந்தினர்கள் வரும் பொழுது முன்னாடி வாசலில் தொடப்பமும் செருப்பும் பழசெல்லாம் போட்டு வச்சிடணும் அப்படின்னா, உள்ளவரவங்களுக்கு எப்படி இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, என்னடா நம்ம வர்றோம் வரவேற்கிறதுக்கு இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு நம்ம மனசு சங்கடப்படும் இல்லையா. அதே மாதிரி தானே உள்ள வரக்கூடிய மகாலட்சுமிக்கு எப்படி ஒரு சங்கடமாக இருக்கும். அப்போ அவ வரக்கூடிய இடத்த நம்ம எப்படி வச்சுக்கணும், அழகாக வரவேற்க வேண்டாமா? அப்போ தெய்வத்தை வரவேற்பதற்கான வழிதான் கோலம் அப்படிங்கிறது. அந்த கோலத்தை அழகாக செய்து நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை கற்றுக் கொடுங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த குழந்தையாகட்டும் அது கற்றுக்கட்டும். இன்னைக்கு கோலம் போடுறதுனால உடலுக்கு பயிற்சி கிடைக்கிறது. இன்னொன்று, காலையில் எழுந்து கோலம் போடும் பொழுது அது ஒரு சூரிய நமஸ்காரமாக மாறுது. சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால எத்தனை ஒரு பயன் கிடைக்கிறது தெரியுமா? அபிஷேக பிரியர் யார் அப்படின்னா நம்ம சிவபெருமான். அலங்கார பிரியர் யார் அப்படின்னா நம்ம மகாவிஷ்ணு. நமஸ்கார பிரியர் யார் தெரியுமா? நம்முடைய சூரிய பகவான். கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா சூரிய பகவான். நம்ம கடவுள் எங்கே இருக்கார் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இயற்கை வேறு, இறைவன் வேறு இல்லை. இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை. இயற்கையான கதிரவன் அந்த சூரியன் தான் கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள். அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுளை வணங்கி வரவேற்று அந்த சூரிய நமஸ்காரம் செஞ்சு அந்த கோலத்தை போட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த செயலை செய்யும் பொழுது அந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையும், ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாளாக அமையும். எங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்கே, தரித்திரம் இருக்கே, பணம் தங்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இனிமேல் இதை தினமும் செய்யுங்க. குழந்தைங்களை கோலம் போட சொல்லுங்க, நீங்களும் கோலம் போடுங்க, நல்ல முறையில் இந்த வாழ்க்கை வாழுங்க. அதே மாதிரி என்னைக்கு போடக்கூடாதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அன்பர்களே. ஒரு முக்கியமான செய்தி, இதை மறுபடியும் நல்ல ஆழமாக கவனமாக கேளுங்க. இது மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. என்ன அப்படின்னா, வீட்டில் அதாவது யாராவது இறந்துட்டாங்க பங்காளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அபசகுனம் அந்த மாதிரியான செய்திகள் நம்ம காதில் விழுந்தது, நம்ம போகலைன்னாலும் கூட பரவாயில்லை, நம்ம எங்கேயோ இருக்காங்க, ஏதோ ஒரு ஊரில் இருக்காங்க, நான் இன்னைக்கு போக முடியல, ஏதோ ஒரு வேலையாக இருக்கேன், அதனால் நான் போகலை, போகலைன்னாலும் பரவாயில்லை, தயவு செய்து அந்த 10 நாட்கள் 16 நாள் பங்காளி தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது காதில் விழுந்ததுன்னா, அந்த பங்காளி தீட்டு முடிகிற வரைக்கும் வாசல்ல கோலம் போட வேண்டாம், போடக்கூடாது. அது என்ன அப்படின்னா, அந்த ஆன்மாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பிராயச்சித்தம். அந்த ஆன்மாவுக்கு நம்ம நல்லது செய்வோம் அப்படின்னா வீட்டில்
நமக்கு அன்னைக்கு கோலம் போட்டு வரவேற்கிறோம். அப்போ யாரோ ஒரு வீட்டில் நம்முடைய பங்காளி வீட்டில் அவங்க துக்கத்தோடு இருக்கும் பொழுது அந்த துக்கம் நமக்கும் தானே. அந்த துக்கமான நேரத்தில் வீட்டில் வா கோலம் போட்டோம் அப்படின்னா அந்த துக்கத்தை நம்ம பங்கு எடுத்துக்கலை அப்படிங்கிற ஒரு காரணமாயிடும். அதனால இது பித்ரு தோஷமாக மாறும். அந்த பித்ரு தோஷம் எந்த தோஷத்தை வேணாலும் நீக்கலாம், ஆனால் பித்ரு தோஷத்தை நம்மளால் நீக்கவே முடியாது. எனவே இந்த நாட்களில் வாசலில் கோலம் போட வேண்டாம். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறவங்க தர்ப்பணம் முடிச்சதுக்கு அப்புறமா வாசல்ல கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி பூஜை செய்யலாம். எனவே கோலம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் குதூகலத்தை தரட்டும், அனைவர் வாழ்வில் வளத்தை தரட்டும். நன்றி, வணக்கம்.